பாரதியார் நேரு சாப்பிட்ட ரவா தோசை கடை, நெல்லை சந்திர விலாஸ். தான் வாழும் நிலப்பகுதியில் தயாராகும் உணவு, விளையும் தானியம், சுரக்கும் தண்ணீர் போன்றவற்றை உண்பதும், 10 கிலோமீட்டருக்குள் விளையும் காய்கறிகளை உணவுக்கு பயன்படுத்துவதும் உடலுக்கு நல்லது என தங்கள் அனுபவங்களின் வழியே பெரியோர்கள் சொல்வது பருவநிலையை கருத்தில் கொண்டு நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதன்படிதான் திருநெல்வேலி ஜங்ஷன் சாலை குமரன் கோவில் அருகே இருக்கும் சந்திர விலாஸ் உணவகம் இயங்குகிறது. நவீன பொருட்களை தவிர்த்து உள்ளூர் விலை பொருட்களையே பயன்படுத்துகின்றனர். பழங்காலத்து மேஜை இருக்கைகள், பழமையான பாத்திரங்கள், பக்குவமாக சமைக்கும் முறை போதாதா? இட்லி, தோசை, பொங்கல், பூரி என அனைத்தும் பழமை மாறாமல் மணக்கின்றன. குறிப்பாக காஃபி கொட்டையை இவர்களே வறுத்து பொடி செய்கின்றனர். அந்த கடை வழியாக செல்லும் போது நிச்சயம் வாசத்தை உணரலாம். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவுக்கு எப்படி தாமிரபரணி நீர் சுவையை கூட்டுகிறதோ, அதே போல சந்திர விலாஸ் ஹோட்டலின் சாம்பார், ரசம், இட்லி, தோசை, மிளகாய் சட்னி என அனைத்திலும் தாமிரபரணியின் முத்திரை இருக்கிறது. எங்க செய்முறையும் தாமிரபரணி நீரும் தான் எங்க சுவைக்கு அடையாளம் பெருமையாக சொல்கிறார் 3ஆம் தலைமுறையாக இந்த உணவகத்தை நடத்தி வரும் சந்திரசேகர். 1926 எங்க தாத்தா வெங்கடாச்சலம் கருங்குளத்துல இருந்து நெல்லை டவுனுக்கு வந்து இந்த சைவ உணவகத்தை தொடங்கினார். நெல்லை ஜில்லாவில் அப்போ இதுதான் மெயின் ரோடு. வேலை நிமித்தமாகவும் வியாபாரத்துக்காகவும் வரவங்க இங்க வந்து சாப்பிட்டு போவாங்க. அப்போ தரையில் பாய் விரித்து அமர்ந்து தான் சாப்பிடுவாங்க. காமராஜர், எம்ஜிஆர், சிவாஜி, எம்எஸ் சுப்புலட்சுமின்னு பல பிரபலங்கள் இங்கே ரெகுலராக சாப்பிட்ருக்காங்க. பிரதமர் நேரு நெல்லைக்கு வந்திருந்தப்போ காமராஜர் அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். நேருவுக்கு எங்கள் உணவு சுவை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் எப்போ தென் தமிழகம் வந்தாலும் இங்கே வந்து சாப்பிடுவார். எங்கள் கடையை நினச்சி பெருமைப்படுற ஒரு நிகழ்வு இருக்குது. சுதந்திர போராட்ட காலத்தில் எங்கள் உணவகம் ஒரு கேந்திரமாக செயல்பட்டிருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டே போராட்டங்கள் பற்றி ரகசியங்களை பேசுவாங்க. அந்த வகையில் தியாகிகள் உருவான இடம் இது. ஆரம்பத்தில் எந்த உணவிலையும் பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் இருந்தோம். அப்பா காலம் வரைக்கும் இதுதான் நடைமுறை. இப்போ மக்கள் விருப்பத்தை ஏற்று சில உணவுகளை மட்டும் பூண்டு வெங்காயம் சேர்க்கிறோம். ஆனாலும் அமாவாசை, கிருத்திகை மாதிரியான தினங்களில் இதை தவிர்த்து விடுவோம் என்று சொல்லும் சந்திரசேகருக்கு மகாகவி பாரதியார் தங்கள் கடையில் வாடிக்கையாளர் என்பதில் அலாதி பெருமை. அவர் படித்த திரவியம் தாயுமானவர் பள்ளி பக்கத்தில் தான் இந்த உணவகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி. எங்கள் தாத்தா வீட்டிலேயே சமைச்சு வித்துட்டு இருந்தார். பாரதியார் சின்ன பையனாக இருந்தப்ப தாத்தா கையால் பல காலம் சாப்பிட்ருக்காரு. சைவ உணவுக்கு பெயர் போன இந்த உணவகத்தில் வீட்டு முறைப்படி சமைக்கின்றனர். குறிப்பாக அந்த காலத்தில் என்ன செய்முறையில் சமைத்தார்களோ அதே பக்குவத்தில் சமைக்கிறார்கள். காலை 9 மணிக்கு இங்கு சாப்பாடு கிடைக்கும். உடனே இட்லி, தோசை, பூரி, பொங்கல், லட்டு, ஜாங்கிரி, ஃபில்டர் காஃபி, இரவிலும் சாப்பாடு, டிஃபன், ஃபில்டர் காஃபி உண்டு. தரமான பொருள், ஒரே சமையல் மாஸ்டர், இதெல்லாம் தான் எங்கள் வெற்றி ரகசியம் என்கிறார் இளையவரான ராஜா. ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.